ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொன்னால் அவன் உண்மையான ரஜினி ரசிகன் இல்லை ஆக ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கும்பல் முகத்தில் பெரிய அளவில் கறியில் தாரையே பூசிட்டாரு ரஜினிகாந்த் அவருக்கு அரசியல் தெளிவில்லை அப்படிங்கிறத விட முக்கியமானது அவருக்கு அரசியல் குறித்த ஆர்வமே அவருக்கு வந்து கிடையாது தமிழறிவி மணியன் அவர்களுக்கு இரட்டை நான் ரஜினி மிகப்பெரிய அளவில் அவரை அவமானப்படுத்தினார் தமிழறிவி மணியனுடைய தேவை தமிழக அரசியலுக்கு பல கட்சிகளுக்கு ஊத்தி மூடணும் எல்லா ஒழிக்கணும் அதுக்கு எங்களுக்கு வேற ஆளே கிடையாது ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டார் ரஜினி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடி வேரோடு வெற்றி வீழ்த்தி இருக்கு நீ தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கு வணக்கம் தம்பி ரெண்டாயிரத்தி இருபது டிசம்பர் முப்பத்தொன்னு ரொம்ப பெரிய பரபரப்பாக எதிர்பார்த்துருந்த ரஜினி அரசியல் வருகை வந்து இப்போ தெரியும் நேற்று முற்றுப்புள்ளியாக எப்படி பார்க்குறீங்க இதை வந்து நான் வந்து கிரேட் எஸ்கேப் அப்படின்னு நான் வந்து பார்க்குறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் குறித்த ஆர்வம் இல்லாத ஒருத்தர் அவர் அவருக்கு அரசியல் தெளிவில்லை அப்படிங்கிறத விட முக்கியமானது அவருக்கு அரசியல் குறித்த ஆர்வமே அவருக்கு வந்து கிடையாது சரி அப்படின்னா இவ்வளோ தூரம் வந்து நான் அரசியலுக்கு வருவேன் வருவேன்னு சொல்லிகிட்டு இருந்தார் அப்படின்னு கேட்டால் அது ஒரு யுத்தியாக அவர் வந்து திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த திரைப்படங்களை பெரிய வெற்றிப்படங்களாக மாற்றுகிற ஒரு யுத்தியாக வந்து அவர் வந்து அதை பயன்படுத்தினார் அதையே வந்து பிடிச்சிக்கிட்டு இன்றைக்கி பாரதிய ஜனதா கட்சி ரஜினிகாந்தை வந்து ஒரு டூலாக பயன்படுத்தி ஓட்டு மிஷினில் வந்து பிரச்சனைகளை உருவாக்கி அதாவது ஃப்ராடு பண்ணி தமிழகத்தில் பாரதிய ஜனதா அரசை நிறு நிறுவி விட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு குறுக்கு புத்தியோடு அவர்கள் வந்து ரஜினிகாந்த் அவர்களை நிர்பந்தித்தார் இது எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த சூழ்நிலையில் தான் ரஜினிகாந்த் எல்லாத்தையும் மீறி நான் அரசியலுக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி ஏக்தம் இனி அதில் மாற்றே கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்திருக்கிறார் உண்மையாக இது யாருக்கு வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி ரஜினிகாந்த் அவர்களினுடைய இந்த முடிவை தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் கடுமையாக வந்து இதை வந்து வரவேற்கிறோம் மதிப்புக்குரிய உச்ச நட்சத்திரம் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறோம் இதில் பாரதிய ஜனதா கட்சி மூக்கு உடைப்பட்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பேசிய ஐயா மதிப்புக்குரிய குருமூர்த்தி அவர்கள் தமிழருவி மணியன் அவர்கள் மாரிதாஸ் பாண்டே மாலன் துக்ளக் ரமேஷு அப்புறம் வந்து இயக்குனர் பிரவீன்காந்த் ஐயோ இயக்குனர் பிரவீன்காந்தோட பேச்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் தேர்தலில் முதலில் வாங்குகிற வாக்கு என்னவோ அதுதான் நாம் தமிழர் கட்சி கடைசியாக வாங்க போகிற வாக்குன்னெலாம் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொன்னார் இப்போ அவங்கெல்லாம் எங்கே வச்சுக்குவாங்க அவங்க மூஞ்சியை அப்படின்னு தான் எங்களுக்கு வந்து தெரியல எங்கே வச்சுக்குவீங்க மூஞ்சியை ஒரு வயசான ஒருத்தர் அவருக்கு வந்து சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு இந்த சூழ்நிலையில் அவரை அரசியலுக்கு வந்தே தீரணும்னு நிர்பந்தித்தது எந்த வகையில் நியாயம் நான் கேட்குறேன் அவரை கொல்ல திட்டம் போட்டிங்களா நண்பர் காந்தி அவர்களை என்ன கற்று கத்தி நீங்கள் நாம் தமிழர் கட்சியை வந்து தாழ்த்தி பேசுனீங்க இப்போ நாங்கள் சொன்னது தானே நடந்திருக்கு நாம் தமிழர் கட்சி அண்ணன் செந்தமலன் சீமான் எடுத்த உடனேயே ரஜினிகாந்த் அவர்களை தாக்கவில்லை அவருக்கு வந்து அறிவுரை சொன்னார் தேர்தல் களம் அல்லது அரசியல் களம் என்பது எப்படி இருக்கும் அதை உங்களால் வந்து எதிர்கொள்ள முடியுமா அப்படின்னு சொல்லி அவரை வந்து முதல்ல வந்து அறிவுறுத்தினார் அதன் பிறகு அவர் வந்து டிசம்பர் மூணாந்தேதி வந்து நான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு டிசம்பரில் நான் வந்து கட்சி அறிவிக்கப் போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மானத்தமிழனா மராட்டியனா வா பார்த்துருவோம் அப்படிங்கிற முழக்கத்தை முன் வச்சார் அதன் பிறகு இப்போ ரஜினிகாந்து நான் தேர்தலுக்கு வரலை அப்படின்னு சொன்ன உடனேயே அதை வரவேற்று ரஜினிகாந்துக்கு வாழ்த்து சொன்னதும் ரஜினிகாந்த் அவர்கள் நிறைய திரைப்படங்கள் நடிக்க வேண்டும் அந்த திரைப்படங்களுக்கு நாங்கள் மிகப்பெரிய ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு அறிவித்ததும் நாம் தமிழ் கட்சி தான் அதிமுக ரஜினிகாந்தினுடைய வருகையை எதிர்க்கலை திமுக எதிர்க்கலை யார் வேணாலும் கட்சியை ஆரம்பிக்கலாம் ரஜினிகாந்தும் கட்சியை ஆரம்பிக்கட்டும் வரட்டும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு அவங்களாம் சொன்னாங்க ஆனால் ரஜினி கட்சி ஆரம்பிக்கவே கூடாது ஏனென்றால் அவர் ஒரு மராட்டியர் அவர் இங்கே வந்து பிழைக்கலாம் ஆனால் எங்களை ஆள நினைக்கக்கூடாது அப்படிங்கிற கொள்கையின் அடிப்படையில் ரஜினியை கடுமையாக எதிர்த்தது அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் அந்த வகையில் இந்த ரஜினிகாந்தினுடைய இந்த பின்னடைவு என்பது நாம் தமிழருக்கு கட்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் வந்து அதை கருதுகிறோம் அதோட பெருமதிப்புக்குரிய ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு மிகச்சிறந்த இந்திய நடிகர் இந்திய அளவில் மட்டுமில்லை மொழி தெரியாத பல்வேறு நாடுகளில் கூட ஜப்பான் போன்ற நாடுகளில் கூட அவருக்கு ரசிகர் கூட்டம் இருக்குது அப்படியாப்பட்ட ஒரு மிகச்சிறந்த அந்த கலைஞன் அரசியலுக்கு வந்து தன்னுடைய இதுகாரம் தான் சாதித்த அவருடைய அந்த ஸ்டைலு அவருடைய அந்த நடிப்பு திறமை இதை பின்னுக்கு தள்ளி அவரை கடுமையாக விமர்சித்து மிக மோசமாக அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவித்திருப்பார்கள் அரசியலுக்கு வந்திருந்தார்னா நல்ல வேலை அவருடைய அந்த அந்த திரைத்துறை ஆளுமைகள் அனைத்தும் இன்றைக்கு வந்து பாதுகாக்கப்பட்டிருக்கு அந்த வகையில் திரு ரஜினிகாந்த் அவர்களினுடைய இந்த முடிவை நாங்கள் வரவேற்கிறோம் அவருடைய திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியடைவதற்கு நாங்கள் பின்புலமாக இருந்து அவருக்கு ஆதரவாக நிற்போம் தமிழர் மணியனவர்கள் என்று சொல்லியிருக்காரு நானே அரசியல் வர மாட்டேன் என் கடைசி உயிர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு இதை எப்படி பார்க்கலாம் தமிழரவி மணியனவர்களுக்கு இரட்டை நாக்கு அவர் வந்து இதுக்கு முன்னாடி இப்படி தான் வந்து தேர்தலில் வந்து நின்னார் நிற்கும்போது அப்போ வந்து ரெண்டாயிரம் வாக்குகளுக்கு கீழே வாங்கி போனார் அப்போ அவர் சொன்னார் நான் எனக்கு நானே ரிட்டையர் கொடுத்துக்கிட்டேன் இனிமே நான் வந்து அரசியல் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் ஒரு அல்ப புத்தி அல்ப ஆசை ரஜினிகாந்தோடு போய் நின்றுக்கிட்டு ரஜினிகாந்துக்கு ரஜினிகாந்தினுடைய கட்சி ஆரம்பித்தார்னா அதில் நான் பயணிக்க போகிறேன் ரஜினியை கட்சி ஆரம்பிக்க வைக்க போகிறேன் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் அதாவது ரஜினி அவர்களை நிர்பந்தப்படுத்திகிட்டு இருந்தார் ரஜினியை வச்சு எப்படியாவது குளிர் காஞ்சிடணும் எப்படியாவது பொழைச்சிடணும் அப்படின்னு வந்து பார்த்தார் அதுக்கு தான் மாநாடெல்லாம் போட்டார் அவர் டெய்லி ஒரு பேச்சு பேசிகிட்டு எல்லாம் செஞ்சார் அப்போவும் நாங்கள் இந்த கேள்வியை முன் வச்சோம் ஐயா நீ தனக்குத்தானே ரிட்டையர்மெண்ட் கொடுத்துக்கிறேன்னு சொன்னியே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் இது என்ன வேலை அப்படின்னு ரஜினி மிகப்பெரிய அளவில் அவரை அவமானப்படுத்தினார் தமிழறிவி மணியனை தமிழறிவி மணியன் ஒரு காந்தியவாதி காந்தியை கொன்ற கோட்சே கும்பலை கூப்பிட்டு தமிழறிவு மணியனுக்கு மேலே உட்கார வச்சார் ரஜினி அப்போ கூட வெக்கமான சூடு சுவரணை இல்லாமல் தமிழறிவு மணியன் அவர்கள் அந்த ரஜினிகாந்தோடு தொடர்ந்தார் இப்போ சொல்கிறாரு சாகரை வரைக்கும் இனிமேல் நான் அரசியலுக்கு வரமாட்டேன் இதை வந்து எப்படி நம்புறது நான் கேட்குறேன் இதுக்கு முன்னாடி சொன்ன நான் அரசியல் எனக்கு நானே ஓய்வு கொடுத்து கொள்கிறேன் அப்படின்னு சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்காத தமிழறிவு மணியன் சாகுற வரைக்கும் இனிமேல் நான் அரசியல் வரமாட்டேன்னு சொல்கிறத எப்படி நம்புறது யாராவது ஒருத்தன் எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சியில் அவர் சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவருடைய காந்திய கொள்கைகள் எல்லாம் வந்து குப்பையில் போட்டாச்சு எல்லாமே எந்த கட்சியில் வந்து தமிழறிவு மணியன் இல்லை இப்போ நாங்கள் சொல்கிறோம் என்ன சொல்கிறோம்னா தமிழறிவி மணியன் அவர்களை நீங்கள் அப்படியெல்லாம் தப்பித்து போய்விட முடியாது உங்களுடைய தேவை தமிழக அரசியலுக்கு இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் நீங்கள் போகிற இடமும் ஆமை புகுந்த வீடும் ஒன்று தான் ரெண்டுமே உருப்படாது புரியுதுங்க நான் சொல்கிறது ஆகவே தமிழறிவி மணியனுடைய தேவை தமிழக அரசியலுக்கு இருக்குது பல கட்சிகளுக்கு நீங்கள் போகணும் ஊற்றி மூடணும் எல்லா கட்சியையும் அழித்து ஒழிக்கணும் அதுக்கு உங்களை விட்டால் எங்களுக்கு வேறு ஆளே கிடையாது ஆகவே தயவு செய்து தமிழறிவி மணியன் அவர்கள் இந்த கருத்தை பின்வாங்கிக்கணும் ஆரம்பத்தில் வந்து ரொம்ப பேசியிருந்தாரு முப்பத்தொன்னு கட்சி ஆரம்பிக்கிறேன் ரஜினி அவர்கள் கடந்த ஒரு பதினஞ்சு நாள் என்ன நடந்தது அப்புறம் என்ன நடந்தது அதாவது இப்போ ஒரு படம் வந்து ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சுட்டு இருக்காங்க அந்த படம் வந்து அண்ணாத்த அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மதிப்புக்குரிய கலாநிதி மாறன் அவர்கள் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை வந்து அவர் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிற குருமூர்த்தி கும்பல் அதாவது இந்த சங்கப்பரிவர் கும்பல் இருக்கு இல்லையா பிஜேபி கும்பல் இந்த கும்பல் எதற்காக ரஜினிகாந்தை கொண்டுகிட்டு வர்றாங்கன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்காக ரஜினி என்கிற அந்த ட்ரம்ப் கார்டை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்க இப்போ நீங்கள் சிந்திச்சு பாருங்கள் ரஜினிகாந்த் கலாநிதி மாறனோடு வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படி வேலை செய்திருக்கிற ரஜினிகாந்தை வச்சு திமுகவை வீழ்த்தணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னு சொன்னால் அது குறித்து கலாநிதி மாறன் ஒன் டு ஒன்னாக உட்காந்து ரஜினிகாந்தோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் பேசியிருப்பாரா மாட்டாரா யோசிச்சு பாருங்கள் இந்த பதினஞ்சு நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டால் கலாநிதி மாறன் தமிழகத்தினுடைய அரசியல் நிலைகளை எடுத்து சொல்லியிருப்பார் நீங்கள் எங்களுக்கு எதிராக தான் களமிறக்கப்பட போகிறீங்க திராவிட அரசியலுக்கு எதிராக குறிப்பாக திமுகவை வீழ்த்துவது தான் பிஜேபியினுடைய திட்டம் அப்படிங்கிறத அவருக்கு தெளிவாக வந்து எடுத்து சொல்லியிருப்பார் திரு ரஜினிகாந்த் அவர்கள் அதை வந்து புரிந்து கொண்டு நான் ஒருபோதும் திமுகவை விழுத்து வீழ்த்துவதற்கான காரணியாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த பதினஞ்சு நாளில் இதுதான் இந்த ரசாயன மாற்றமாக இருக்கும் அதற்கான ஒரு காரணம் வேணும் இல்லையா கன்வின்சிங் பாயிண்ட் வேணும்ல அதுதான் கொரோனா அதனால் ரஜினிகாந்த் அவர்கள் திமுகவுக்கு எதிராக ஒருபோதும் செயல்பட மாட்டார் ஏன்னு கேட்டிங்கன்னா அவருக்கு எம்ஜிஆர் கடுமையான நெருக்கடிகளை கொடுத்த போது துணிச்சலாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் ரஜினிகாந்துக்கு வந்து பாதுகாப்பு அளித்தவர் அதை ரஜினியே வந்து பல மேடைகளில் வந்து பேசியிருக்கார் அப்போ கருணாநிதியினுடைய அரசியல் கட்சிக்கு மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்களுக்கு ரஜினிகாந்த் என்றைக்குமே தொந்தரவாக இருக்க மாட்டார் இந்த அடிப்படையில் தான் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய கருத்து திரு கலாநிதி மாறன் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்களுக்கு தெளிவாக தங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டெல்லாம் எடுத்து சொன்னபோது ஐயையோ உங்கள் உங்களுடைய அரசியல் கட்சிக்கு அதை வீழ்த்துவதற்கு நான் பயன்பட மாட்டேன் என்கிற உறுதியை கலாநிதி மாறனுக்கு அவர் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறது தான் என்னுடைய யூகமாக இருக்குது இந்த அடிப்படையில் தான் இந்த அண்ணாத்த படப்பிடிப்பை நிறுத்திட்டு ரஜினிகாந்த் நான் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே இதை அறிவிச்சிடணும் அப்படின்னு சொல்லி முப்பத்தி ஒன்றாம் தேதிக்கு முன்பே அறிவிக்கிறார் அறிவிக்கும் போது அவர் என்ன சொல்கிறார் என்னை கிண்டல் செய்வார்கள் என்னை காயப்படுத்துவார்கள் என்னை வந்து பேசுவாங்க எல்லாம் என்னுடைய ரசிகர்கள்லாம் ஏமாற்றம் அடைவார்கள் இல்லை அதையெல்லாம் விட முக்கியம் என்னுடைய உடல்நிலை அப்படிங்கிறதுனால நான் வந்து அரசியலிருந்து விளைவிக்கிறேன் அப்படிங்கிற அறிவிப்பை அவர் வந்து கொடுத்துருக்காரு எத்தனையோ பின்புலங்கள்ல மிக முக்கியமா முன்னாடி துருத்திட்டு நிக்கிறது இதுவா தான் இருக்கும் திமுகவை வீழ்த்துவதற்கான ஆயுதமாக பாரதிய ஜனதா கட்சி என்னை பயன்படுத்த முடியாது அப்படிங்கறதான் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன் நே திரு சார்பாக ஒரு மக்கள் என்னன்னா ரஜினி அவர்கள் அரசியல் வரல எப்படி பாக்குறேன்னு சொல்றதுக்கு ரஜினி வந்து எங்களை ஏமாத்திட்டாரு இத்தனை வருஷமா வர வர சொன்னவரு ஏன் பத்து முன்னாடியே சொல்லியிருக்கலாமே இப்போ எழுபது வயசு வரையும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இதனால ஏற்பட்ட ரசிகர்கள் அவங்களும் குடும்பத்தை விட்டுட்டு இன்னைக்கு போஸ்ட் ஓட்டில் இருந்து அடிப்பட்ட தொண்டன வரைக்கும் இன்னைக்கு போராடிட்டு இருந்தாங்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க இதை எப்படி பார்க்குறீங்க இல்ல இது ரொம்ப ஒரு பாமரத்தனமான விஷயம் ஒரு மனுஷன் தனக்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறான் தனக்கு தன்னுடைய சிறுநீரகம் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு வேற ஒரு சிறுநீரகம் பொருத்தப்பட்டிருக்கு அந்த ஒரு 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 கிஃப்ட்டில் தான் நான் இருக்கேன் நான் இயற்கையாக வாழலை மருத்துவத்தின் உதவியால் நான் வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு அவன் வந்து சொல்கிறான் இதை முதல்ல புரிஞ்சுக்கணுமா இல்லையா இதை புரிஞ்சுக்காம நீ செத்தாலும் ஜாவு ஆனால் நீ அரசியலுக்கு வா அப்படின்னு சொல்கிறது அதாவது சுயநலத்தின் உச்சம் இவர்களெல்லாம் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் ஒரு உண்மையான ரஜினி ரசிகனாக இருந்தால் தலைவருடைய உடல்நிலை முக்கியமாக அரசியல் கட்சி முக்கியமானா எங்களுக்கு தலைவரோட உடல்நிலை தான் முக்கியம் தலைவா நீ நீண்ட நாள் உயிர் வாழணும் அப்படின்னு சொல்லுவானே ஒழிய நீ எங்களை ஏமாத்திட்ட அப்படின்னு சொல்கிறானா அப்போ வந்து எதிர்பார்த்து நீங்கள் வந்து ரஜினி அரசியலுக்கு வருவார் நீங்கள்லாம் வந்து பயனடையலாம்னு எதிர்பார்த்து நீங்கள்லாம் வந்து ரஜினிக்கு ரசிகர்களாக இருக்கீங்களா அப்படி கிடையாது நாங்களும் ரஜினி ரசிகர்கள் தான் நான் சின்ன வயசுலேருந்து ரஜினி தான் நான் சொல்கிறேன் எனக்கு தலைவர் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நீண்ட ஆயுளோடு நிம்மதியாக வாழ்கிறது தான் எனக்கு முக்கியமாக ஒழிய அவர் அரசியல் களத்துக்கு வந்து சீரழிகிறத நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் தொடக்கத்திலருந்து அதை தான் நான் சொல்கிறேன் உண்மையான ரஜினி ரசிகர்கள் அவர் உயிரோடு நீண்ட காலம் இருக்கணுங்கிறத தான் விரும்புவானே ஒழிய இது போல் குதர்க்கமாக ரஜினிகாந்த் அவர்கள் வந்து கட்சி ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி எங்களை ஏமாதிட்டார் அப்படின்னு சொன்னான்னா அவன் உண்மையான ரஜினி ரசிகன் இல்லை ரசியை ரஜினியை வைத்து பிழைப்பு நடத்துறதுக்கு வந்தவன் ரஜினியை விற்கிறதுக்கு வந்தவன் அதனை வன்மையாக வந்து கண்டிக்கிறேன் அவருக்கு உடல்நிலை சரியில்லைங்கிறாருங்க அவரே சொல்றாருங்க எப்பவும் அவர் வந்து கார்லேருந்து இறங்கி போற வேகம் தெரியுமா இன்றைக்கி தொலைக்காட்சியில் காட்டிட்டு இருக்காங்க மருத்துவமனையிலிருந்து வந்து அவர் எவ்வளவு மெதுவாக இறங்கி எவ்வளவு மெதுவாக நடந்து போறாருன்னு பாருங்க ஒரு வயதானவர் உடல்நிலை சரியில்லை அப்படின்னு சொல்லி என்னால் வந்து மக்கள் மத்தியில் செயல்பட முடியாதுங்க எனக்கு உடம்பு சரியில்லைங்கன்னு ஒருத்தர் சொன்னதுக்கு அப்புறமா எங்களை ஏமாத்திட்டாருன்னு சொல்கிறது வந்து எப்படி நியாயம் அது தப்பு உண்மையான ரசிகர்கள் அப்படி ஃபீல் பண்ண மாட்டான் உண்மையாக ரசிக ரஜினி அவர்களை கடவுளாக நினைக்கிறவன் ரஜினி அவர்களுக்கு உண்மையாக அவருடைய ரசிகராக வாழ்கிறவன் என்ன நினப்பான் என் தலைவன் நீண்ட நாள் தான் எனக்கு முக்கியமே ஒழிய அரசியலுக்கு வர்றது முக்கியம் இல்லைன்னு தான் நினப்பான் அந்த வகையில் ரஜினியினுடைய ரசிகர்களுக்கு நான் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் மதிப்புக்குரிய ரஜினி அவர்கள் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நீண்ட ஆயில் அவர் வந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது இதை நீங்கள் புரிஞ்சுங்க அரசியலுக்கு வந்துட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு அரசியல் பண்ண முடியாது மக்கள் மத்தியில் வரணும் அவரே சொல்லியிருக்காரு அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காரு நூற்றி இருபது பேர் கட்டுப்பாடாக ஒரு இராணுவம் போல் நடத்தப்பட்ட போது கூட கொரோனா தொற்று வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் கட்டுப்பாடே இல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் மத்தியில் அப்படி மிதந்து வந்தால் என்ன ஆகும் அவருடைய உடல் யோசிச்சு பாருங்கள் அந்த அக்கறை உங்களுக்கு வேண்டாமா அவர் மனைவிக்கு இருக்கிற அக்கறை அவள் மகளுக்கு அவருடைய மகள்களுக்கு இருக்கக்கூடிய அக்கறை அவருடைய பேர குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய அக்கறை ஒட்டுமொத்தமாக இத்தனை ஆண்டு காலமாக அவரோடு பயணிக்கிற ரசிகர்களுக்கு இருக்கணுமா வேண்டாமா நிச்சயமாக இருக்கணும் இருக்கும் அதனால ரஜினி அரசியலுக்கு வரலைன்னு விமர்சிப்பதை நீங்க ஒருபோதும் வந்து அனுமதிக்க கூடாது தலைவர் அரசியலுக்கு வராதது அவருடைய உடல்நிலைக்கு ரொம்ப நல்லது அதனால எந்த நிர்பந்தத்தையும் நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம் மகிழ்ச்சியாக தலைவர் அரசியலுக்கு வராததை ஏற்றுக்கொண்டு அவரவருக்கு விருப்பமான அரசியல்ல நீங்க பயணிங்க அதுதான் வந்து சரியாக இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதாவது இப்ப வந்து எலெக்ஷன்ல வந்து ரஜினியை கட்சி ஆரம்பிக்க சொன்னதை பிஜேபி தான் நீங்க சொல்லுங்க ஆனால் இப்போ கட்சி நான் ஆரம்பிக்கலன்னு சொல்கிறார் மேற்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபது தேர்தல் வந்து எனக்கு ஆதரவு தருவீங்கன்னு நிர்பந்த பண்ண உறுதியாக நிர்பந்தப்படுத்துவார்கள் ரஜினி அவர்களை ராத்திரி பகலாக தூங்க விடாத பெரும் மன உளைச்சலுக்கு யார் உட்படுத்துறது அப்படின்னு கேட்டால் பிஜேபி தான் உட்படுத்துது இங்கேருந்து தூத்துக்குடி ஸ்டெர்லைட் போராட்டத்துக்கு வந்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அவராக போகலை பிஜேபி நிர்பந்திக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பணம் ம மதிப்பிழப்பை கொண்டு வந்தபோது ரஜினிகாந்த் அவர்கள் அவராக வந்து மோடிக்கு ஹட்ஸ் ஆப் அப்படின்னு அவராக வந்து பேசலை பிஜேபி பேச சொல்லி நிர்பந்திக்குது குருமூர்த்திக்கு என்ன வேலை ரஜினிகாந்த் ஐயா வீட்டில் டெய்லி என்ன வேலை துக்குலக்கு ரமேஷுக்கு என்ன வேலை இவங்க அவங்க வேலையை பார்க்க வேண்டியதானே சும்மா போய் அவரை பிரெயின் வாஷ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி திரு தமிழருவி மணியன் அவர்கள் பிரைன் பிரெயின் வாஷ் பண்ணி அவரை எதுக்கு நிர்பந்திக்கிறீங்கிறேன் அவருக்கு அவருடைய உடல்நிலை பற்றி தெரியாதா ஒன்று சொல்லட்டுங்களா ஒருத்தன் தன்னை அறியும் போது தான் அவன் வந்து ஞானி ஆவான் அப்படின்வாங்க இன்றைக்கி ரஜினிகாந்த் அவர்கள் தன்னை தானே அறிஞ்சிருக்காரு தன்னுடைய உடற்கூறியல் குறித்து அவருக்கு தாங்க தெரியும் அந்த வழியும் வேதனையும் அவருக்கு தான் புரியும் ஒரு மரண பயம் மரண அச்சம் ஒரு மனிதனுக்கு வந்து ஏற்பட்ட பிறகு அவனை வந்து நீ வந்து குரல் கொடு இனிமே நீ உட்காந்துக்கிட்டே எங்களுக்கு அரசியல் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும் அதை ஏற்க முடியாது பிஜேபி அப்படி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துச்சுன்னா அது ரஜினிகாந்தை கொள்ளுவதற்கு சமம் அவரை அவரை வந்து கொலை செய்வதற்கு சமமாக போய் முடிஞ்சிடும் அரசியல் நிர்பந்தங்கள் எதையும் பிஜேபி திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏற்படுத்தக்கூடாது அதை ஏற்படுத்துறத இனி ரசிகர்கள் ஒருபோதும் விரும்ப மாட்டாங்க சுடர் சுடர்வரையே இப்போ வந்து ரஜினியே இப்போ அரசியல் வரலன்றாரு பிஜேபி அதிமுக ரஜினி முன்னே சேர்ந்து தான் டிஎம்கே வீழ்த்தணுங்கிற ஒரு தான் இருந்துச்சு இப்போ வந்து டிஎம்கே ஒரு மெஜாரிட்டி வாய்ப்பு இருக்காங்க இல்லை இப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திமுகவுக்கு எப்படி ஒரு மிகப்பெரிய அழுத்தம் இருந்ததோ அதே மாதிரியான ஒரு அழுத்தத்தை அதிமுகவுக்கும் பிஜேபி வந்து கொடுத்துச்சு யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு நாங்கள் தான் முடிவு பண்ணுவோம் கூட்டணி மந்திரி சபை தான் அமைக்கணும் அப்படின்னுலாம் ரொம்ப கில்லாடித்தனங்கள் பண்ணாங்க முந்தா நாலு அரசியலுக்கு வந்த ஐயா மதிப்புக்குரிய அண்ணாமலை அவர்கள் என்ன பேச்சு என்ன பேச்சு பேசுகிறார் ஹெச் ராஜா வந்து அமைச்சர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிர்மலா சீதாராமன் வந்து முதலமைச்சர் இப்படியெல்லாம் வந்து பேசி அம்மா வந்து மாலதி சீனிவாசன் வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து முதலமைச்சர் வேட்பாளரை நாங்கள் தான் வந்து முடிவு செய்வோம் அப்படின்னாங்க இப்போ இது எல்லாத்தையும் அள்ளி போட்டு குத்தாச்சா ஐயா எல் முருகன் அவர்கள் இன்னும் மூணு நாள் பொருங்கள் முடிவு சொல்கிறோம் அப்படிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தார் இப்போ சொல்லுங்களேன் பாப்போம் அதே வசனங்களை எல் முருகன் அவர்கள் சொல்லுவாரா நான் கேட்குறேன் ஆக ஒரு பகல் கனவு கண்டு கொண்டிருந்த பாரதிய ஜனதா கும்பல் முகத்தில் பெரிய அளவில் கரியில் தாரையே பூசிட்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பெரிய போற்றுதலுக்குரிய விஷயம் தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்லதை மிகப்பெரிய ஒரு சரியான விஷயத்தை திரு ரஜினிகாந்த் அவர்கள் செஞ்சுருக்காங்க என்ன அப்படின்னா இந்த பாரதிய ஜனதா கட்சி கும்பல் இந்த மண்ணில் வேறு உன்றுவதை தடுத்து நிறுத்தியிருக்கார் ரஜினிகாந்த் அது போற்றுதலுக்குரிய விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம் அதை நாங்கள் கடுமையாக வரவேற்கிறோம் ரஜினி எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது பாரதிய ஜனதா கட்சியினுடைய வே அடி வேரோடு வெற்றி வீழ்த்தியிருக்கு நீ தமிழ்நாட்டினுடைய பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட்டிருக்கு யார் வீழ்த்தினதுனா ரஜினிகாந்த் அவர்கள் வீழ்த்தியிருக்காங்க ஓகே நேரம் நம்மளுக்கு பொறுமையாக பதில் நன்றிண்ணா மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் இது வரைக்கும் நீங்கள் நம்ம டவர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடக்கூடிய வீடியோக்களுக்கு உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க பார்க்க முடியும்